இன்னைக்கு நம்ம ஃபினான்ஷியல் அக்கவுண்டிங் சப்ஜெக்டில் டிஸ்சொல்யூஷன் ஆஃப் எ ஃபர்ம் சாப்டர் தான் ஸ்டார்ட் பண்ண போகிறோம். இந்த சாப்டர் பார்த்தீங்கன்னா நம்மளோட பார்ட்னர்ஷிப் அக்கௌண்ட்ஸ் அந்த டாபிக்குள்ளே கவர் ஆகக்கூடிய சாப்டர். ஓகே, பார்ட்னர்ஷிப் அக்கௌண்ட்ஸில் நம்ம ஏற்கனவே ஃபண்டமெண்டல்ஸ் ஆஃப் பார்ட்னர்ஷிப்பை டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். அதே போல் அட்மிஷன் ஆஃப் எ பார்ட்னர் சாப்டரையும் டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். ஒருவேளை அந்த வீடியோஸை நீங்கள் மிஸ் பண்ணியிருந்தால் உங்களுக்காக அந்த பிளேலிஸ்டோட லிங்க்கை நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன், கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் பாருங்கள். ஓகே, இப்போ நம்ம இந்த டிஸ்சொல்யூஷன் ஆஃப் எ ஃபர்ம் இதுக்கு மீனிங் என்ன அப்படின்றத தெரிஞ்சுக்கலாம். ஓகே, இந்த டிஸ்சொல்யூஷன் ஆஃப் எ ஃபர்ம் அப்படின்றது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஷட் டவுன் ஆஃப் த பிஸ்னஸ் அப்படின்னு சொல்லலாம், இல்லை க்ளோஸ் பண்ணுறது அப்படின்னு சொல்லலாம். ஓகே, ஒரு பிஸ்னஸை என்ன பண்ண போகிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டாக ஷட் டவுன் பண்ண போகிறாங்க, க்ளோஸ் டவுன் பண்ண போகிறாங்க. பிஸ்னஸ் ஆக்டிவிட்டீஸை என்ன பண்ண போகிறாங்க, நிறுத்திட போகிறாங்க. பர்மனன்ட்லி, அந்த வேர்டை நீங்கள் கவனிச்சுக்கோங்க. ஓகேவா, ஸோ இதுக்கப்புறமா அந்த பார்ட்னர்ஷிப் பிஸ்னஸை வந்து அவங்க கண்டினியூ பண்ண போகிறதில்ல, அந்த ஆக்டிவிட்டீஸை அப்படியே என்ன பண்ணிடுறாங்க, பெர்மனன்ட்லி க்ளோஸ் பண்ணுறாங்க. இதுதான் டிஸ்சொல்யூஷன் ஆஃப் எ ஃபர்ம் அப்படின்றதுக்கு மீனிங். ஓகே, ஸோ இப்போ இந்த டிஸ்சொல்யூஷன்லேயே பார்த்தீங்கன்னா உங்ககிட்ட ரெண்டு டேர்ம் இருக்குது. நம்ம என்ன சொல்லலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிஸ்சொல்யூஷனை பார்ட்னர்ஷிப் அப்படின்னு சொல்லலாம். டிஸ்சொல்யூஷன் ஆஃப் பார்ட்னர்ஷிப் அப்படின்னு ஒரு டைப் இருக்குது, இன்னொன்று பார்த்தீங்கன்னா டிஸ்சொல்யூஷன் ஆஃப் ஃபர்ம். ஸோ நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறது டிஸ்சொல்யூஷன் ஆஃப் ஃபர்ம், அதாவது பிஸ்னஸை வந்து கம்ப்ளீட்டாக க்ளோஸ் பண்ணிடுறாங்க. எல்லா பார்ட்னர்ஸுமே என்ன பண்ணிடுறாங்க, பிஸ்னஸ் ஆக்டிவிட்டீஸை இனிமேல் ஃப்யூச்சரில் கேரி அவுட் பண்ண போகிறது இல்லைன்றது தான் இந்த டிஸ்சொல்யூஷன் ஆஃப் ஃபர்ம். டிஸ்சொல்யூஷன் ஆஃப் பார்ட்னர்ஷிப் அப்படின்றதுக்கு மீனிங் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஏற்கனவே டிஸ்கஸ் பண்ணினோம் இல்லையா, ஒரு பார்ட்னர்ஷிப் பிஸ்னஸில் புதுசாக ஒரு பார்ட்னர் அட்மிட் ஆகலாம், இல்லை ரிட்டையர் ஆகலாம், டெத் ஆகலாம், ஓகேவா, இல்லை இன்சால்வெண்ட் ஆகலாம். ஓகே, இந்த சிச்சுவேஷன்ஸ்லாம் பார்த்தீங்க அப்படின்னா ஏற்கனவே இருக்கக்கூடிய அந்த ஓல்டு பார்ட்னர்ஷிப் அப்படின்றது வந்து முடிவுக்கு வந்துடும். ஓகே, ஸோ அகைன் ஒரு புது பார்ட்னர்ஷிப், மீதி இருக்கக்கூடிய பார்ட்னர்ஸ் கண்டினியூ பண்ணுவாங்க, இல்லை புதுசாக வர்ற பார்ட்னரோடு சேர்த்து என்ன பண்ணுவாங்க, அந்த பார்ட்னர்ஷிப் பிஸ்னஸை கண்டினியூ பண்ணுவாங்க. ஸோ இதை வந்து நம்ம டிஸ்சொல்யூஷன் ஆஃப் பார்ட்னர்ஷிப் அப்படின்னு சொல்வோம். இந்த சிச்சுவேஷனில், ஃபர்ம் சிச்சுவேஷனில் பார்த்தீங்க அப்படின்னா கம்ப்ளீட்டாகவே பிஸ்னஸ் ஆக்டிவிட்டீஸ் என்ன ஆகிடுது, க்ளோஸ் டவுன் ஆகிடுது. ஓகே, இப்போ இந்த டிஸ்சொல்யூஷன் அப்படின்ற ப்ராசஸில் பிஸ்னஸை க்ளோஸ் பண்ணும்போது அந்த பிஸ்னஸில் என்னெல்லாம் பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்கக்கிட்ட இருக்கிற அசட்ஸ் எல்லாம் அவங்க என்ன பண்ணிடுவாங்கன்னா சேல் பண்ணிடுவாங்க. ஓகே, ஸோ அசட்ஸ் ஆர் சோல்ட் அவுட், அண்ட் அதிலிருந்து அவங்களுக்கு கிடைக்கக்கூடிய இன்கம் இருக்குது இல்லையா, அதை வச்சு என்ன பண்ணுவாங்கன்னா அந்த பிஸ்னஸோட லயபிலிட்டிஸை பே அவுட் பண்ணிடுவாங்க. ஓகேவா, ஸோ லயபிலிட்டிஸ் ஆர் பெய்ட் அவுட், அசட்ஸ் ஆர் சோல்ட் அவுட். ஓகே, இது தவிர இதில் ஏதாவது மீதி அமௌண்ட் இருந்தது, இந்த அசட்ஸை விற்று லயபிலிட்டி பே பண்ணதுக்கப்புறம் மீதி ஏதாவது அமௌண்ட் இருந்தது அப்படின்னா அதை வந்து பார்ட்னர்ஸுக்கு என்ன பண்ணுவாங்க, பிரித்து கொடுப்பாங்க. இதுதான் இந்த டிஸ்சொல்யூஷனில் இருக்கக்கூடிய மெயின் ப்ராசஸ். ஓகே, ஸோ இந்த ப்ராசஸ் என்ன அப்படின்றது தெரிஞ்சது அப்படின்னா தான் உங்களால் என்ன பண்ண முடியும், அக்கௌண்ட்ஸ் போட முடியும். ஓகே, ஸோ இப்போ அடுத்து நம்ம என்ன தெரிஞ்சுக்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த டிஸ்சொல்யூஷனுக்கான காரணங்கள் என்னென்ன அப்படின்றத தெரிஞ்சுக்கலாம். ஓகே, ஸோ எதனாலெல்லாம் வந்து ஒரு பார்ட்னர்ஷிப் பிஸ்னஸ் க்ளோஸ் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு சிச்சுவேஷன் டிஸ்சொல்யூஷன் பை அக்ரிமெண்ட். ஓகேவா, ஸோ அக்ரிமெண்ட் அப்படின்றது என்ன அப்படின்னா அந்த பார்ட்னர்ஷிப் பிஸ்னஸில் இருக்கிற எல்லா பார்ட்னர்ஸும் அவங்க வந்து மியூச்சுவலாக ஒருத்தருக்கு ஒருத்தர் ஒத்துக்கிட்டு ஓகே நம்ம பிஸ்னஸை இனிமேல் கண்டினியூ பண்ண வேணாம், பார்ட்னர்ஷிப் பிஸ்னஸை க்ளோஸ் பண்ணிடலாம் அப்படின்னு முடிவெடுத்து அக்ரிமெண்ட் போடுறாங்கன்னா அதன் மூலமாக வரக்கூடிய டிஸ்சொல்யூஷனை தான் நம்ம டிஸ்சொல்யூஷன் பை அக்ரிமெண்ட் அப்படின்னு சொல்லுவோம். ஓகே, ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா கம்பல்சரி டிஸ்சொல்யூஷன். இந்த கம்பல்சரி டிஸ்சொல்யூஷனை நம்ம டிஸ்சொல்யூஷன் பை த ஆப்ரேஷன் ஆஃப் லா அப்படின்னு சொல்லலாம். ஓகே, ஸோ எந்தெந்த சுச்சுவேஷன்லலாம் கம்பல்சரி டிஸ்சொல்யூஷன் அப்படின்றதுக்கு நான் எக்ஸாம்பிள் சொல்கிறேன். ஓகேவா, இப்போது இந்த பார்ட்னர்ஷிப் பிஸ்னஸில் எல்லா பார்ட்னர்ஸையுமே இன்சால்வெண்ட் அப்படின்னு கோர்ட்டு டிக்ளேர் பண்ணிட்டாங்க அப்படின்னா பார்ட்னர்ஷிப் பிஸ்னஸ் முடிவுக்கு வந்துடும். ஓகே, ஸோ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஒரு பார்ட்னர்ஷிப் பிஸ்னஸில் பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் 20 பார்ட்னர்ஸ் தான் அலோடு. எப்போ அந்த நம்பர் அதிகமாகுதோ, 20 பார்ட்னர்ஸ்க்கு மேலே இருக்காங்களோ அப்போது அந்த பார்ட்னர்ஷிப் பிஸ்னஸ் வந்து கம்பல்சரி என்ன பண்ணிடுவாங்க, க்ளோஸ் பண்ணிடுவாங்க. ஓகே, ஸோ கம்பல்சரி டிஸ்சொல்யூஷன்.
அதே போல் பார்த்தீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பார்ட்னர் வந்து பார்ட்னர்ஷிப் பிஸ்னஸில் இருக்காரு, அந்த பார்ட்னரோட கண்ட்ரி பிகம்ஸ் எனிமி கண்ட்ரி அப்படின்னு ஆயிடுச்சுன்னா கம்பல்சரி டிஸ்சொல்யூஷன். அதே மாதிரி ஒரு பார்ட்னர்ஷிப் பிஸ்னஸ் வந்து ஒரு பப்ளிக் இன்ட்ரெஸ்ட்டுக்கு ஆப்போசிட்டாக இருந்தது அப்படின்னாலும் சட்டப்படி அது வந்து என்ன பண்ணிடுவாங்க, க்ளோஸ் பண்ணிடுவாங்க. ஸோ இதெல்லாம் என்ன சிச்சுவேஷனில் பார்ட்னர்ஷிப் பிஸ்னஸ் கம்பல்சரி டிஸ்சொல்யூஷன் ஆகுதுன்றதுக்கு எக்ஸாம்பிள்ஸ். அடுத்து என்னன்னு பார்த்தீங்கன்னா, டிஸ்சொல்யூஷன் ஆன் ஹேப்பனிங் ஆஃப் சர்டன் ஈவெண்ட்ஸ், சில எதிர்பாராத சம்பவங்கள் நடக்குது அப்படின்னும் போது அந்த பார்ட்னர்ஷிப் பிஸ்னஸை க்ளோஸ் பண்ணிடுவாங்க. ஓகே, ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டெத் ஆஃப் ஏ பார்ட்னர். ஓகே, ஸோ ஆனால் டெத் ஆஃப் ஏ பார்ட்னரில் சில நேரங்களில் ஏற்கனவே இருக்கக்கூடிய மீதி இருக்க பார்ட்னர்ஸ் கண்டினியூ பண்ணுவாங்க, சில நேரங்களில் என்ன பண்ணிடுவாங்க, பார்ட்னர்ஷிப் பிஸ்னஸையே கம்ப்ளீட் பண்ணிடுவாங்க, முடிவுக்கு கொண்டு வந்துடுவாங்க. அதே மாதிரி பார்த்திங்கன்னா, அந்த பார்ட்னர்ஷிப் பிஸ்னஸ் வந்து ஃபார்ம் பண்ணும்போதே அவங்க வந்து ஒரு குறிப்பிட்ட பீரியட் வரைக்கும் தான் நம்ம பிஸ்னஸ் பண்ணணும் அப்படின்னு முடிவெடுத்து பண்ணியிருப்பாங்க. அந்த பீரியட் கம்ப்ளீட் ஆகிடுச்சு அப்படின்னும் போது என்ன பண்ணிடுவாங்க, டிஸ்சொல்யூஷன், அதாவது பிஸ்னஸ் க்ளோஸ் பண்ணிடுவாங்க. அதுதான் டிஸ்சொல்யூஷன் பை ஹேப்பனிங் ஆஃப் சர்டன் ஈவெண்ட்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, ஸோ அடுத்து பார்த்திங்கன்னா டிஸ்சொல்யூஷன் பை நோட்டீஸ். ஸோ இந்த டிஸ்சொல்யூஷன் பை நோட்டீஸ் அப்படின்றது என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா, ஒரு பார்ட்னர்ஷிப் பிஸ்னஸ் வந்து ஒரு வில், அதாவது பத்திரம் உயில் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அதன்படி செயல்படுது அப்படின்னும் போது அந்த வில்லுக்கு சொந்தமான ஒரு பார்ட்னர் இருப்பார் இல்லையா, அவர் வந்து அந்த பிஸ்னஸை க்ளோஸ் பண்ணணும் அப்படின்னு முடிவெடுத்து மீதி இருக்கக்கூடிய பார்ட்னருக்கு நோட்டீஸ் கொடுத்துட்டாரு அப்படின்னா அந்த சிச்சுவேஷனில் பார்ட்னர்ஷிப் பிஸ்னஸை க்ளோஸ் பண்ணிடுவாங்க. கடைசி சிச்சுவேஷன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டிஸ்சொல்யூஷன் பை கோர்ட். ஓகே, ஸோ கோர்ட் வந்து எப்போ பார்ட்னர்ஷிப் பிஸ்னஸை வந்து க்ளோஸ் பண்ண சொல்லி ஆர்டர் கொடுப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பார்ட்னர் வந்து அவரோட ஷேரை வந்து தேர்ட் பார்ட்டிக்கு மற்றவங்களோட ஒப்புதல் இல்லாமல் டிரான்ஸ்ஃபர் பண்ணுறாரு அப்படின்னும் போது கோர்ட் வந்து என்ன பண்ணிடுவாங்கன்னா டிஸ்சொல்யூஷனுக்கு ஆர்டர் கொடுத்துருவாங்க. ஓகே, ஸோ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா, இந்த பார்ட்னர்ஷிப் பிஸ்னஸில் யாராவது அன்சவுண்ட் மைண்ட் ஆகிட்டாங்க இல்லை அப்படின்னா, ஒரு பார்ட்னர் வந்து பெர்மனெண்ட்லி டிசேபிள் ஆகிட்டார் இல்லை, பார்ட்னர்ஸ் வந்து மிஸ்கான்டக்ட் பண்ணுறாங்க, இந்த மாதிரியான சிச்சுவேஷன்ஸில் கோர்ட் வந்து டிஸ்சொல்யூஷனுக்கு ஆர்டர் கொடுப்பாங்க. ஸோ இதுதான் ஒரு பார்ட்னர்ஷிப் பிஸ்னஸ் க்ளோஸ் ஆகிறதுக்கு, ஷட் டவுன் ஆகிறதுக்கு, அவங்களோட ஆக்டிவிட்டீஸை நிறுத்துறதுக்குரிய காரணங்கள். டிஃப்ரெண்ட் மோட்ஸ் ஆஃப் டிஸ்சொல்யூஷன் ஆஃப் பார்ட்னர்ஷிப் ஃபேர்ம் அப்படின்னு சொல்லுவோம். ஓகே, ஸோ இப்போ இந்த டிஸ்சொல்யூஷன் ஆஃப் ஏ ஃபேர்மில் என்ன பண்ணுவாங்க, பிஸ்னஸ் க்ளோஸ் பண்ண போகிறாங்க அப்படின்னும் போது கடைசியாக அவங்க ஒரு அக்கௌண்ட்ஸ் ப்ரிப்பேர் பண்ண போகிறாங்க. ஓகே, ஏன்னா இதுக்கப்புறம் பிஸ்னஸ் ஆக்டிவிட்டீஸ் அவங்க கண்டினியூ பண்ண போகிறதில்ல. ஸோ இந்த அக்கௌண்ட்ஸில் என்னென்ன அக்கௌண்ட்ஸ் எல்லாம் அவங்க ப்ரிப்பேர் பண்ண வேண்டியது இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரியலைசேஷன் அக்கௌண்ட். ஓகே, ஃபஸ்ட்டு அக்கௌண்ட் வெரி இம்பார்ட்டண்ட் அக்கௌண்ட் என்னென்னா ரியலைசேஷன் அக்கௌண்ட்டு. இந்த ரியலைசேஷன் அக்கௌண்ட் எதுக்காக ப்ரிப்பேர் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஏற்கனவே இந்த டிஸ்சொல்யூஷன் ப்ராசஸ் என்ன சொன்னோம், அசட்ஸை சேல் பண்ணிவிட்டு லயபிலிட்டிஸ் பே அவுட் பண்ணுவாங்க, எக்ஸஸ் இருந்தது அப்படின்னா என்ன பண்ணுவாங்க, பார்ட்னர்ஸ்க்கு பே பண்ணுவாங்க. சப்போஸ் அதில் வந்து எக்ஸஸ் இல்லை, லயபிலிட்டிஸ் பே பண்ணுறதுக்கே கம்மியான அமௌண்ட் இருக்குது அப்படின்னா பார்ட்னர்ஸ் அந்த அமௌண்ட்டை எடுத்துகிட்டு வருவாங்க. ஓகே, ஸோ இந்த ரியலைசேஷன் அக்கௌண்ட்டில் தான் இந்த அசட்ஸை சேல் பண்ணி லயபிலிட்டிஸ் பே பண்ணுற அந்த டிரான்சாக்ஷன்ஸ் எல்லாம் ரெக்கார்ட் பண்ணுவாங்க. அதில் பேலன்ஸ் என்ன இருக்குது ப்ராஃபிட் பார்ட்னர்ஸ்க்கு கொடுக்கறதுக்கு அப்படின்ற ப்ராஃபிட்டை கண்டுபிடிப்பாங்க, அதை பார்ட்னர்ஸோட கேபிட்டல் அக்கௌண்ட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுவாங்க. இதை நீங்கள் ப்ராப்ளம் போடும்போது தெளிவாக புரிஞ்சுக்கலாம். ஓகே, அதே மாதிரி இந்த லயபிலிட்டிஸ் பே பண்ணுவாங்க இல்லையா, இதில் முக்கியமான ஒரு விஷயம் நான் உங்களுக்கு சொல்லணும், எந்த ஆர்டரில் லயபிலிட்டிஸ் பே பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு அவுட்சைடர்ஸ் லயபிலிட்டிஸை பே பண்ணிடணும், அதாவது தேர்ட் பார்ட்டிஸ் இல்லையா, பிஸ்னஸ்க்கு வெளியில் இருக்கிறவங்களோட லயபிலிட்டிஸை ஃபஸ்ட்டு பே பண்ணிடணும். அதுக்கப்புறமா பார்ட்னர்ஷிப் பிஸ்னஸில் இருக்கக்கூடிய பார்ட்னர்ஸ் ஏதாவது லோன் கொடுத்துருந்தாங்கன்னா அதை பே பண்ணிடணும். ஓகே, ஸோ இந்த ஆர்டரில் தான் அவங்களோட பேமெண்ட் இருக்கணும். ரியலைசேஷன் அக்கௌண்ட் ப்ரிப்பேர் பண்ணதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா கேபிட்டல் அக்கௌண்ட் ப்ரிப்பேர் பண்ணணும், பார்ட்னர்ஸ் கேபிட்டல் அக்கௌண்ட். ஓகே, ஸோ இந்த பார்ட்னர்ஸ் கேபிட்டல் அக்கௌண்ட்டுக்கு ரியலைசேஷனில் இருக்கக்கூடிய எக்ஸஸ் அமௌண்ட்டை மீதி இந்த ப்ராஃபிட்டை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு
எதுக்காக இந்த கேபிட்டல் அக்கௌண்ட் ப்ரிப்பேர் பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பார்ட்னர்ஸுக்கும் பிஸ்னஸ்க்கும் நடுவில் இருக்கக்கூடிய டிரான்சாக்ஷன்ஸ் எல்லாத்தையும் முடிவுக்கு கொண்டு வந்து பேலன்ஸ் கேபிட்டல் அக்கௌண்ட்டில் என்ன இருக்குது அப்படின்றத தெரிஞ்சுக்கிறதுக்கு தான் இந்த கேபிட்டல் அக்கௌண்ட் ப்ரிப்பேர் பண்ணுவோம். தேவைப்பட்டால் பார்ட்னர்ஸோட லோன் அக்கௌண்ட் ப்ரிப்பேர் பண்ணணும், அப்படி இல்லைன்னா கடைசியாக கேஷ் ஆர் பேங்க் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுவோம். ஓகே, ஸோ இதுதான் நம்ம டிஸ்சொல்யூஷன் ஆஃப் ஃபார்ம் இந்த சாப்டரில் ஓப்பன் பண்ண தேவையான அக்கௌண்ட்ஸ். இப்போது நம்ம அடுத்து வரக்கூடிய வீடியோஸில் பார்த்தீங்கன்னா இந்த அக்கௌண்ட்ஸ் எல்லாம் எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறது அப்படின்றத ப்ராப்ளம் போட்டு பார்த்து தெரிஞ்சுக்கலாம். கண்டிப்பாக அந்த வீடியோஸை மிஸ் பண்ணாமல் பாருங்கள். நன்றி.